ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து தி அவுட்டர் வேர்ல்டோட யூனிக் வெப்பன், ஏர்லி ஸ்டேஜில் கிடைக்கிற வெப்பன். அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்கின இடத்துலையே, ஃபஸ்ட்டு வந்து கேம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் இருக்குது. அது பேர் வந்து ஸ்பேசர் சாய்ஸ் ஃபைவர். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும், பார்க்கறதுக்கு பிஸ்டல் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஹெவி ஆமோ யூஸ் பண்ணுற பிஸ்டல். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சின்னதாக இருக்குது, ஆனால் இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். எப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கேட்டர் பில்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அப்லோடில் நீங்கள் ஸ்னீக் பில்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெப்பன் வந்து மோஸ்ட் டெட்லியஸ்ட் வெப்பன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த இது சூஸ் பண்ணியிருந்தாலும் எக்ஸப்ட் வந்து மெலே டேமேஜ், அந்த மெலே பில்ட் சூஸ் பண்ணாமல் இருந்து வேறு எதனா சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்கன்னோட ஸ்கில் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாக இது இருக்கும். இது பேர் வந்து ஸ்பேசர் சாய்ஸ் ஃபைவர். இதோட ஆமோ டைப் பார்த்தீங்கன்னா ஹெவி, ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கன், டேமேஜ் டைப் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், டேமேஜ் வந்து 70. ஆக்சுவலாக இது வந்து டிபிஎஸ், டேமேஜ் பர் செகண்ட் வந்து 175. ஓகேங்களா, இயர்லி ஸ்டேஜில் 175 அப்படின்ற அந்த டேமேஜ் பவர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான டேமேஜ் பர் செகண்ட் உங்களுக்கு வந்து இந்த கன் தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்னைப்பர் மாதிரி ஜூம் ஆகி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கோப்போடு வரும் இந்த கன். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஸ்னைப்பர் கன் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கன்னு. பாருங்கள், ஸ்கோப்போடு இருக்குது, இது ஒரு மினி ஸ்னைப்பர் கன். ஸோ இது எப்படி வாங்குறது, இது எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப யூனிக் வெப்பன் மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப மறைஞ்சிருக்கு, இது நிறைய பேர் மிஸ் பண்ணுற சான்ஸ் அதிகம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ளே த்ரூவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ப்ளே த்ரூவில் தான் நான் இந்த மாதிரி வெப்பன் இருக்குன்றதே கண்டுபிடிச்சேன், அதுவும் ஆக்சிடென்ட்டில். ஸோ நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன், வாங்க கேம்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இது வந்து ஃபைவர், இது வந்து பேசிக் ரிவால்வர் ஸ்பேசர் சாய்ஸோட. அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து ஸ்பேசர் சாய்ஸோட லைட் பிஸ்டல். ஸோ மூணுமே நான் இதோட கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து ஸ்கில் வந்து ஹேண்ட்கன்னு, ஆனால் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்ன்றது 175, அதுதான் நமக்கு முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா 100 தான். அது மட்டும் இல்லாமல் இது யூஸ் பண்ணுற மேக்சின் வந்து ஹெவி, இது லைட் பிஸ்டல் வந்து யூஸ் பண்ணுற மேக்சின் வந்து லைட் மேக்சின். ஸோ வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்னைப்பரில் யூஸ் பண்ணுற புல்லட்டை தான் நீங்கள் வந்து இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபைவர் கண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆப்வியஸாக டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணோன்னா இதோட கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் செகண்ட், ஸ்பேசர் சாய்ஸ் ரிவால்வரில் வந்து டேமேஜ் வந்து ரொம்ப கம்மி, 94 தான். நம்மளது ஆல்ரெடி 175 இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரிவால்வர் வந்து லைட் மேகசின் தான் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியான டேமேஜ் பர் செகண்ட் இருக்குது. ஸோ நம்மளது பார்த்தி ஃபைவர் பார்த்தீங்கன்னா மேக்சின் வந்து ஹெவி ப்ளஸ் 175 டேமேஜ் பர் செகண்ட் இருக்குது. அதனால் இது ஆப்வியஸாக இது தான் அதிகம் எல்லா ரிவால்வரோட. அப்புறம் நீங்கள் முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போட்டிருப்பாங்க, இட் யூசஸ் ஹெவி ஆமோ ஃபார் சம் ஹெவி டேமேஜ். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஹெவி ஆமோ, அதனால் நீங்கள் அதை மறக்காதீங்க. ஏன்னா நம்ம இயர்லி ஸ்டேஜில் வந்து ஹெவி ஆமோ என்கிட்ட வந்து 8 தான் இருக்குது, லைட் பார்த்தீங்கன்னா 187 இருக்குது. ஸோ இயர்லி ஸ்டேஜில் ஹெவி ஆமோ கிடைக்கிறது கஷ்டம், பட் நீங்கள் நிறைய சைட் மிஷின்ஸும் பண்ணுவீங்க இதுக்கப்புறம், அப்போ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெவி ஆமோ அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த கன்னு வந்து இயர்லி ஸ்டேஜுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக மிஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கைடை ஃபாலோ பண்ணுங்கள், எப்படி இதை வந்து நம்ம வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேமேஜ் எவ்வளோ கொடுக்குறன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கத்தில் ஒரு மொராடர்ஸ் கேங்க் இருக்குது,
அங்கே போய் அவங்கள என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஆப்வியஸாக இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பர் ஆர்பிஜி நான் விளையாண்டதுலையே இதுதான். பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்களே, இவங்களாம் பயங்கரமான ஆளுங்க, அவங்ககிட்டலாம் நம்ம வச்சுக்கவே கூடாது. ஆனால் இந்த கன் யூஸ் பண்ணலாம், நீங்கள் யார வேணாலும் மேக்ஸிமம் காலி பண்ணலாம். ஆனால் நீங்கள் கீழே பார்த்து ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 8 வெப்பன் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். என்னோடய ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்கன் கூட 34 தான் இருக்குது, ஸ்ட்ரெல்த்லாம் கூட 18. ஸோ மேக்ஸிமம் 23 வரைக்கும் தான் என்னோடய ஸ்ட்ரெல்த் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து கன்னோட ஃபுல் பவர் இது இப்போ காமிக்க முடியாதனால. ஆனால் நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ண பண்ண இந்த கன்று வந்து ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள் ஸ்னைப்பர் ரைஃபிள் மாதிரி உங்களுக்கு இயர்லி ஸ்டேஜில் ஒரு ஓகேங்க பேசிகிட்ருக்கேன் நான். ஸோ ஸ்னைப்பர் ரைஃபிள் வந்து ஒரு சின்ன ஸ்னைப்பர் ரைஃபிள் நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, அதுதான் சொல்ல வர்றது. இதோ அங்கே ஒருத்தர் இருக்கார். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும்போது ஸ்னைப்பர் ரைஃபிள் இருக்கிற மாதிரி ஸ்கோப்போடு ஜூம் ஆகும். ஸோ கியூ அம்தி நீங்கள் கரெக்டாக ஹெட் ஷாட் அடிச்சிங்கன்னா அவர் காலி ஆகும். ஹெட் ஷாட் மட்டும் தான் நீங்கள் அடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ரெண்டே ரெண்டு புல்லட் தான் இயர்லி ஸ்டேஜில், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டே ரெண்டு புல்லட் ஹெட் ஷாட் கரெக்டாக அடிக்கணும். யாராவது வாங்க அடி வாங்கிறதுக்கு. நீங்கள் அதெல்லாம் கவலையே பண்ண மாட்டா, உங்களுக்கு டேமேஜ் என்ன ஆகுது ஏதாவதுன்ட்டு ஒரே ஷாட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜுக்கு இந்த வெப்பன் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. ஓ கண்ணுக்கு புல்லட் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னது தான் கைஸ், நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஹார்ட் லெவலில் வச்சு விளையாடிட்டுருக்கேன், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இது பண்ணணும். ஆனால் நான் ஈஸியாக வந்து இதில் ஹெவி வெப்பன் எனக்கு ஹெவி ஆமாம் அதிகமாக இருந்ததுன்னா இவங்களெல்லாம் நான் வந்து ஹெட் ஷாட்டில் ரெண்டே ரெண்டு ஹெட் ஷாட் ஏர்லி ஸ்டேஜ்னால ரெண்டு ஹெட் ஷாட். நீ இன்னும் ப்ரோக்ரஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஹெட் ஷாட் தான். ஸோ இப்போ என்கிட்ட ஆமாம் மட்டும் இருந்ததுன்னா ஹெட் ஷாட்டை எல்லாருமே இங்கே ஈஸியாக வந்து எனக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் ஈஸியாக நான் சாவடிக்க முடியும். ஸோ இயர்லி ஸ்டேஜுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கன்று, மறந்துடாதீங்க. சரி இப்போ வந்து இதோட டேமேஜ் பார்த்துட்டோம். ஆனால் இது இப்போ வந்து இந்த கன்னை எப்படி வாங்குறது, எங்கேருந்து நம்ம எடுக்கிறதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ காய்ஸ் இப்போ அந்த கன்னை எப்படி வாங்குறது, எங்கேருந்து வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நான் எங்கே இருக்கேன், இந்த கன்னை வந்து எப்படி வாங்கலான்றதை மேப்பில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மேப்பு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணவுடனே எம்ரால் வெயில் ரீஜனுக்கு தான் நீங்கள் வருவீங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே லேண்ட் ஆவீங்க, அதுக்கப்புறம் வந்து லேண்டிங் ஸ்ட்ரைட் வருவீங்க. அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபாஸ்ட் ட்ராவல், அதாவது ஃபாஸ்ட் ட்ராவல் கிடையாது, அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய மிஷின் வந்து இங்கே தான் கூப்பிட்டு வரும், எஜ் வாட்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் மெயின் மிஷன், நீங்கள் மெயின் மிஷன் ஃபாலோ பண்ணிங்கன்னா எஜ் வாட்டர் கண்டிப்பாக வருவீங்க. எஜ் வாட்டர்லேருந்து நீங்கள் அடுத்த மிஷினே உங்களுக்கு எஜ் வாட்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பொட்டானிக்கல் லேப் தான் வரும். ஸோ இந்த மிஷினுக்கு இப்போ நம்ம மெயின் மிஷின் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரிவால்வரை வாங்கிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயின் மிஷன் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ரிவால்வர் இருக்காது. ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஆள் வந்து நீங்கள் மெயின் மிஷின் ப்ரொக்ரஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. அது வந்து ஸ்டோரி, நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லேண்டிங் சைட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வருவீங்க. ஃபஸ்ட்டு இங்கே இங்கே எங்கேயோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்புறம் லேண்டிங் சைட் வருவீங்க. லேண்டிங் சைட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எஜ் வாட்டர் போவீங்க. எஜ் வாட்டர்லேருந்து மெயின் மிஷின் வந்து பொட்டானிக்கல் லேப் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எஜ் வாட்டர்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ சைட் மிஷின் செய்ய முடியுமோ, பக்கத்தில் இருக்கிற சைட் மிஷின் நான் பாருங்கள் எவ்வளோ அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன்னு, அந்த மாதிரி சைட் மிஷின் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோவும் செஞ்சுருங்க. ஏன்னா ஏன்றதை நான் சொல்கிறேன்,
சைட் மிஷன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொட்டானிக்கலில் ஆப்வியஸாக நீங்கள் மெயின் மிஷன் வருவீங்க. ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ரீஜன் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ரோடு வரும், உங்களுக்கு கொஸ்ட் மார்க்கர் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒன்று காமிக்கும், இந்த பக்கம் போகணுன்ட்டு. ஆப்வியஸாக நீங்கள் இந்த பக்கம் தான் போகணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிவால்வர் சிம்பிள் போட்டிருக்கும், ஐ மீன் போஸ்டர் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா பொட்டானிக்கல் லேப்லோட எல்இடி போஸ்டர் தெரியும். ஸோ நீங்கள் இங்கே வந்து இவங்கக்கிட்டலாம் பேசணும்னு அவசியமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் மெர்ச்சன்ட் இருப்பார், அவர் இவர் தான். அவர் பேர் வந்து ஸ்டீஃபான் கார்சியா. இவர்கிட்ட போங்க, இவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க. நீங்கள் எந்த மெயின் மிஷினும் நீங்கள் எதுவும் ட்ரிகர் பண்ண வேணாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பொட்டானிக்கல் லேப் உள்ளே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து Stephen Garcia meet panni pesningina. You hungry? We got canned ribs, canned flank, canned snout too. Something I can help you with? So what are you selling? Abindra idu dialogue fresh off the limb. And that includes canned meat. So avrude avr inventory kula namo irpom. So neenga obviously buy la gun la pathina inge irukku ஃபைவர் ஸ்பேசஸ் சாய்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த கன்று. ஸோ இது வாங்கணுன்னா நமக்கு வந்து என்கிட்ட வந்து 2855 பிட்ஸாக இருக்குது. ஆனால் அந்த கன் பார்த்தீங்கன்னா 3357. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா செல் பண்ணணும். எனக்கு வந்து இன்னும் 502 பிட்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செல்லில் போயிட்டு ஆமரில் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம்லாம் நம்ம லூட் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் கட 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 கடகடன்னு நிறுத்துருங்க. பார்த்து இந்த மாதிரி கிரானைட் லான்ச்சர்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வித்துடாதீங்க, பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி விற்றுருங்க. அதுக்கப்புறம் ஆமர், நான் இதெல்லாம் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணாத ஆமர் தான், ஸோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜங்க் டேப் போங்க. அங்கே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய சைட் மிஷின் பிடிச்சிருந்தா இதெல்லாம் நீங்கள் அக்வேர் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே அப்படியே விற்றுருங்க. இப்போ நீங்கள் பை போனீங்கன்னா, ஸோ என்கிட்ட வந்து இப்போது 3665 பிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தாராளமாக இதை வாங்கலாம். முக்கியமான இந்த இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும் இந்த கன் அக்வேர் பண்ணுறதுல. ஒன்று வந்து இது மெயின் மிஷின் நீங்கள் பொட்டானிக்கல் லேப்லேருந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன் வந்து டிசபர் ஆகிடும், ஸோ வாங்க முடியாது. அதுக்கப்புறம் இது ஏர்லி ஸ்டேஜில் வாங்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நமக்கு 3357 கரன்சி வேணும், அதாவது பிட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு வரதுக்கு மாதிரி சைட் மிஷின்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பிட்ஸ் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தேவையில்லாத விஷயத்தெலாம் செல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வாங்கலாம். ஆனால் இதை வாங்குறேன், அவ்வளோதான் கைஸ். இது உங்களுடைய இன்வெண்ட்ரியில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஸ்பேசர் சாய்ஸ் வெப்பன் வந்துடுச்சு. இது நான் இதை சூஸ் பண்ணி ஆப்வியஸாக செமையாக இருக்குது. என்கிட்ட ஹெவி ஆமோ தான் இல்லை, ஸோ நம்ம ப்ரொக்ரஸ் ஆக ஹெவி ஆமோ வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுக்கு ஜூம் பண்ணுது பாருங்கள், இந்த ஜூம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரொக்ரஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்ரஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்னீக்கில் போயிட்டு ஒரு ஒரு ஆளையும் ஒரே ஒரு ஹெட்ஷாட்டில் நீங்கள் ஈஸியாக சாவடிக்கலாம். ஸோ இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு முக்கியமான ஒரு வெப்பன். ஸோ இந்த கைடை ஃபாலோ பண்ணி இந்த வெப்பனை நீங்கள் அக்யூர் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணிங்கன்னா இந்த வெப்பன் வந்து இந்த கேம் அவுட்டே மறைஞ்சிடும். மேபி லேட்டர் பீரியடில் வரலாம், ஆனால் இயர்லி ஸ்டேஜில் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய ஃபேஸ்புக்
லிங்க்கையும் ட்விட்டர் லிங்க்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ நான் எப்போ போடுறேன்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பி சேஃப், பத்திரமா இருங்க. டேக் கேர் காய்ஸ், பை.